Hi friends, welcome back to Jayam ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராபிட் டைம். இந்த வீடியோல முயல்களை குளிக்க வைக்கலாமா, முயல்களை நம்ம எப்படி இப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சரியமா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நிறையா பேர் இன்றைக்கு அளவில் முயல்களை வீட்டில் செல்லப்பிராணியாக வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த முயல்களை நம்ம கூடையே நம்ம ஒரு செல்லமாக வச்சு வளர்க்கையில் அதுகளை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதை குளிக்க வைக்கலாமா? இப்போ நார்மலாக நம்ம ஒரு டாக் வளர்த்தோம் அப்படின்னா அந்த டாகை நம்ம நார்மலாக குளிக்க வைக்கலாம், ஆனால் முயல்களை நம்ம குளிக்க வைக்கலாமா? முயல்களை நம்ம எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக வளர்க்குற பல பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த டவுட்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முதல் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முயல்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னே முயல்களோட உடல் அமைப்பை பத்தி முதல் நம்ம பார்க்கலாம். பொதுவாக முயல்களோட தோல் ரொம்பவே மென்மையானது. அதாவது மித்த செல்ல பிராணிகளை காட்டிலும் ஒரு டாகாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு கோழி இதுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணையில் முயல்களோட தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லிசாக இருக்கும். அதே சமயத்தில் மித்த எந்த செல்ல பிராணிகளுமே, மித்த எந்த பிராணிகளாக இருந்தாலும் அது வந்து தன்னோட முடிகளை வந்து குட்டி போடக்கூடிய சமயங்களில் ஈஸியாக பறித்து வந்து குட்டிகளுக்காக வந்து பெட் ஃபார்ம் பண்ணுற ஒரு குணம் கிடையவே கிடையாது. முயல்களுக்கு இந்த குணம் இருக்கிறதாலேயே என்னவோ தெரியலை, கடவுள் அதோட தோலை வந்து ரொம்பவே மென்மையாக படைச்சிருக்கான். அதாவது ஒரு முயல் தன்னோட முடியை லேசாக பிடிச்சி இழுத்தாலே அந்த முயலுக்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த முடி வந்து பிஞ்சு வந்துடுற அளவுக்கு கடவுள் வந்து முயல்களோட தோலை வந்து ரொம்ப மென்மையாக வந்து படைச்சிருக்காரு. அதே சமயத்தில் முயல்களுக்கு அதோட முடி வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பறிக்க வருதோ அதே அளவுக்கு புது முடி வந்து ஈஸியாக வந்து வேகமாக வளரக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முயல்களை அதோட முடிக்காகவே வளர்த்து அது முடியை எடுத்து வந்து உள்ளென் இந்த மாதிரி திங்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நிறையா முயல்களை வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்காக ஒரு முயல்லேருந்து முடிகளை எடுக்கணும் அப்படின்னா அதுகிட்டேருந்து பறித்து எடுக்க மாட்டாங்க, அதுக்கான ட்ரிம்மர்ஸ் மூலமாக அந்த முயல்கிட்ட இருக்கக்கூடிய முடியை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ அடுத்ததாக முயல்களை நம்ம குளிக்க வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்ன எல்லா விளக்கங்களும் இதுக்காக மட்டும்தான். அதாவது முயல்களோட முடி வந்து அதோட தோலில் அந்த அளவுக்கு ரொம்ப லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். நார்மலாக ஒரு முயல் அதோட வாயை வச்சு அதோட முடியை பறித்து எடுத்தாலே அதோட முடி வந்து ஈஸியாக வந்து பிஞ்சு வந்துடக்கூடிய தன்மை உள்ளது. அப்படின்னா நம்ம அந்த முயலை குளிக்க வச்சோம் அப்படின்னா அந்த முடி வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம கையில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முயல்களை குளிக்க வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதையும் தாண்டி இல்லை நான் என்னோட முயலை வந்து ரொம்ப செல்லமாக என் கூடையே வச்சு வளர்க்குறேன், என் முயல் ரொம்ப அழுக்காயிருச்சு, நான் கண்டிப்பாக அதை குளிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முயலோட முகப்பகுதியில், அதாவது உங்கள் முயலோட தலை இருக்குல்ல அந்த தலைப்பகுதியில் தண்ணி படாமல் குறைஞ்சது 45 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் வேணால் நம்ம நம்மளோட முயலை குளிப்பாட்டிக்கலாம். தொடர்ந்து நம்ம முயலை அடிக்கோர்க்க குளிக்க வச்சோம் அப்படின்னா அதனாலேயே கூட நம்ம முயல்களோட முடிகள்லாம் நிறையா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அது தோலில் வந்து நிறையா அலர்ஜிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் சப்போஸ் உங்கள் முயலை ரெகுலராக நீங்கள் குளிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 45 நாள் கேப்புக்கு ஒருக்க நீங்கள் வந்து உங்கள் முயல்களை அதோட முகத்தில் தண்ணீர் படாமல் நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம். நம்ம முயல்களை குளிக்க வைக்கல நம்ம ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா முயல்களை குளிக்க வைக்கலாம் அப்படின்றதால அந்த முயல்களோட அழுக்கு எல்லாமே போகணும் அப்படின்றதுக்காக அதோட உடல் பகுதியில் நம்ம சோப்போ இல்லை ஷாம்பூ போட்டு ரொம்ப அழுத்தமாக தேய்க்கிறதா நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எதனாலன்னு கேட்டால் நம்ம அழுத்தமாக முயல்களோட உடல் பகுதியை தேய்க்கிறதால முயல்களுக்கு வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயத்தில் அதோட முடிகள் எல்லாமே ஈஸியாக கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, முயல்களோட உடல் பகுதியில் உள்ள அழுக்குகளை நீங்கள் சொல்கிறாப்புல 45 நாள் ஒருக்க நம்ம வந்து அதை குளிக்க வைக்கையில் வாஷ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அது முகப்பகுதியில் உள்ள அழுக்கை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் முகப்பகுதியில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் எப்போ எப்போலாம் உங்கள் முயல்களை வந்து உடல் பகுதியில் வந்து தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் ஈரமான ஒரு துணி வச்சு நல்ல ஒரு டவலில் தண்ணி தன்மை இல்லாமல் ஈரத்தன்மை மட்டும் இருக்கிறாப்புல நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த டவல் வச்சு உங்கள் முயல் முகப்பகுதி காது எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சு நல்லா கிளீன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் முயலை வந்து நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
பொதுவாக நம்ம ஒரு முயலை ரொம்ப அழகாக நீட்டாக அழுக்கில்லாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக குளிக்க வைக்கிறது மட்டும் அந்த முயலை மெயின்டைன் பண்ணுறதுக்கான தீர்வு கிடையாது. நம்ம முயலோட யூரினோ மோஷனோ அதுக்கு மேலேயே படாத அளவுக்கு நம்ம முயலை வந்து ஒரு உயரமான ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதோ, இல்லை ஒரு கேஜில் போட்டு வைக்கிறதோ, இல்லை நம்ம முயல் போகக்கூடிய யூரின் மோஷனை அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணி அது இருக்கக்கூடிய இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம முயலை அழுக்கடையாமல் ஆகாமல் நம்ம வச்சுக்கிறதுக்கான முதல் தீர்வு. சப்போஸ் இதையும் தாண்டி ஒரு சில முயல்கள் அழுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அழுக்கை நம்ம சரியாக கிளியர் பண்ணாமல் விட்டுட்டோம், அது மேலும் மேலும் அழுக்காயிட்டே இருக்குது அப்படின்னா முயல்களோட முடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து திரி பிடிச்சாப்பில் குச்சி குச்சியாக ஒன்றா சேர்ந்து நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் முயல்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட முடிகள் எல்லாமே வந்து அழுக்காகி ஒன்று ஒன்றாகி குச்சி குச்சியாக வந்து திரி பிடிச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி முயல்களோட முடி அழுக்காகி திரி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த முடியை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம அந்த மாதிரி திரி பிடிச்ச முடிகளை வெட்டக்கூடிய நேரங்களில் அந்த சிசரோ இல்லை நம்ம அந்த வெட்டக்கூடிய ட்ரிம்மரோ வந்து முயல்களோட தோல் மேலே பட்டு எந்த புண்ணும் ஏற்படாத அளவுக்கு நம்ம ரொம்பவே கவனமாக வெட்ட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அந்த திருப்பிடித்த முடிகளையோ இல்லை அழுக்கான முடிகளையோ நம்ம முயல்களுக்கு வெட்டி விடுறதால அடுத்து ஒரே வாரத்தில் திரும்ப அந்த இடத்துல வந்து முயல்களுக்கு புதிய முடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம முயலை வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக எப்போதுமே அழுக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களோட செல்ல முயலை எப்படி அழுக்காகாமல் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தட் படி உங்களோட முயலை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களோட செல்ல முயல் ரொம்பவே அழகாக அழுக்காகாமல் ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.